மாமா அத்த கூட 50 வருஷமா வண்டிய ஓட்டிட்டீல. அவர் எங்கடி 50 வருஷமா கூட இருந்தாரு, பாதியிலே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரே. ஏய் என்ன மலரு, நான் வெளியூர்ல இருந்தாலும் எப்பவுமே உன் நினைப்பா தாண்டி இருப்பேன். ஆமா ஆமா, இப்படிதான் ஒரு சில ஆம்பளைங்க பொண்டாட்டியை ஏமாத்திட்டே அலையறாவ. என்ன மாமா, இப்பதானே சொன்னேன் 50 வருஷமா நல்ல வண்டிய ஓட்டிட்டேன்னு சந்தோஷப்பட்டா, கடைசியில வண்டிய உடைச்சு விடுவே போல இருக்க. என்ன, எங்க அப்பா பண்ற வேலையும் அப்படிதானே, எனக்கெல்லாம் விவரமே தெரியாது. அப்பவே வெளியே ஓடிட்டாவ, இப்பதான் வந்திருக்காவ, எங்க அம்மா ஒன்னு பேசுறதுல தப்பே இல்லையே. அதானே கஷ்டப்பட்டு என் பிள்ளைல கல்யாணம் பண்ணி நான் குடுத்திருக்கேன், இப்ப மட்டும் வந்திருக்காரு தலைவர். ஹாயா. என்ன மாமா வெளியூருக்கு போனேன்னு சொல்றிய, சரி சம்பாதிச்சிருப்பீல, அந்த காசாவது நீங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அனுப்பி இருக்கணும், இல்லனா எப்பவாவது பாக்க வந்திருக்கணும். உங்க பாட்டுக்கு அப்படியே இருந்துகிட்டியே. ஏம்மா அந்த காலத்துல எல்லாம் போனே கிடையாதுலாமா, எப்படி நான் போன் பேசுவேன் சொல்லு. என்ன மாமா போனு கிடையாது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வரலாம்ல. ஏம்மா 5 வருஷம் கழிச்சு வரலான்னு தான் இருந்தேன், ஓனர் சொன்னாரு இன்னும் நீ 5 வருஷம் வேலை செஞ்சா உன் சம்பளத்தை டபுள தருவேன்னாரு. அதாம அப்படியே காலத்தை ஓட்டிட்டேன். சரி 10 வருஷம் போச்சு, அதுக்கு அப்புறமாவது நீங்க வந்திருக்கலாம்ல. காசு கண்டவன் சும்மா இருப்பானாமா, அதான் மொத்தமா சேர்த்து வச்சு என் பொண்டாட்டி கையில குடுக்கலான்னு நினைச்சேன். சின்ன பொண்ணே, இந்த கலட்டு பைய சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதே, அங்க எவளையாவது செட் பண்ணி பிள்ளைகள் குட்டிலையும் இல்லாமே இருக்கும், நம்மளுக்கு என்ன தெரிய போதே. ஏற்கனவே இந்த கிழவன் சோரியான ஜொல்லு பார்ட்டி. என்ன மலரு, பிள்ளைகள் முன்னாடி இப்படி பேசாத, என்ன நினைப்பாவ. என்ன நினைச்சா எனக்கு என்ன, உனக்கு ஃபங்க்ஷன் முடியட்டியா, அப்ப இருக்கு உனக்கு தீபாவளி. யோ, இன்னைக்கு கல்யாண நாள்ன்றதுனால தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கிறதுனால நீ பண்ணின தப்பெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்காத. என்ன, நான் மறக்கவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். என்ன பாட்டி, நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டே இருக்கீங்க. பூமாரி, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல, தம்பதிகள் ரெண்டு பேரும் அப்படிதான் பேசுவாங்க, நம்ம எல்லாம் கண்டுக்க கூடாது. என்னனே உங்க வயசு இப்போ 49 தானே, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேனா. ஆ மூஞ்சி, எங்க அம்மா 50வது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுன உடனே எனக்கு 49 பிறந்துருமா. லூசே, எனக்கு எப்பவுமே 45 தான். மலரு, நம்ம பிள்ளை உன்னையே மாதிரி பொய் சொல்றாளட்டி. என்ன மாமா சொல்றிய, எங்க அண்ணி பொய் தானே சொல்றவ. ஆமா, பச்சையா பொய் சொல்றா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 மாசத்திலேயே டான்னு பிறந்துட்டால. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில எங்க அன்னைக்கு 50வது வயசு பிறக்க போது சொல்லுங்க. ஏதே மாமா பேசுனது போதும், சீக்கிரமா கேக் விட்டுங்க, அந்த கேக்க பார்த்ததுல இருந்து நாக்குல எச்சில் ஊறுது, ஆசையா இருக்கு. சரி மருமவளே, என் மலரு கைய புடிடி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்க வெட்டுவோம். ஆமா, இந்த ஒண்ணுதானே குறைச்சலே, வெட்டுங்க. இந்த மலரு கேக் வாங்கிக்கோ. சரிங்க, இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. மலரு, கேக் எனக்கு கொஞ்சமா போதேன்னா சுகர் இருக்கு. அச்சோ, இந்த கிழட்டு பைய வெளிநாட்டுல இருந்து இன்னும் என்னென்ன நோயெல்லாம் இழுத்துட்டு வந்திருக்கானா தெரியலையே. மாமா, நீங்க வேற ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிய, எங்க அத்தைக்கு 50வது கல்யாண நாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறிய? கிஃப்ட் தானா, கொடுத்தா போச்சு. கிழட்டு பைய கையில ஒரு கிஃப்ட் இருந்த மாதிரி இல்ல, என்னத்த கொடுக்க போறான்? மலரு, கண்ண மூட. சரிங்க. என்னடா கிழட்டு பைய கண்ண மூட சொல்றான், அப்ப ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து எனக்கு வைர நெக்லஸ் வாங்கி வந்திருப்பாரு. பூமாரி, 3ல இருந்து 1 வர என்னமா? என்னடா கிழட்டு பைய கட்டின பொண்டாட்டிய கண்ண மூட சொல்லிட்டான், 10 இவாள வர 3ல இருந்து 1 வர என்ன சொல்றான்? ஓஹோ, ஃபங்க்ஷன் முடிய போதுல, கிழவன் கிழவிய விட்டுட்டு ஒரேடியா ஓடி போயிருவானோ. 3, 2, 1. மலரு, எப்படியாவது நான் உன்னை இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள உன் வீணா போன புருஷன் வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டானே. மலரு, கெடுத்துட்டானே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 குழந்தைகளை பெத்துக்கலான்னு கனவு கோட்டை பண்ணி வச்சிருந்தேனே மலரு, அந்த கனவு கோட்டைய உன் புருஷன் புல்டோசரை வச்சு இடிச்சிட்டானே மலரு, இடிச்சிட்டானே. என்ன பெரியவர, அங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெட்டிங் டே செலிபிரேஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னன்னா இங்க அழுதுகிட்டே இருக்கீங்க, ஏன்? காதல் தோல்வியமா? இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, காதலிச்சவனுக்கு மட்டும்தாமா தெரியும் காதலோட வழி என்னன்னு. என்னடா கிழட்டு பையல லவ் பண்ணவ, வேற எவன் கூடயாவது ஓடி போயிட்டாலோ. என்ன பெரியவர, நீங்க லவ் பண்ண பொண்ணுக்கு மேரேஜ் எதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, இல்லனா கல்யாணம் ஆயிடுச்சா, அப்படி இல்லனா ஒரேடியா ஓடி போயிடுச்சா?
இல்லமா, நீ சொன்ன ஆப்ஷன்லயே எதுவுமே கிடையாதுமா. அப்போ என்னதான் நடந்துச்சு? இத்தனை மாசமா அவ சொல்லிக்கிட்டே இருப்பாமா எனக்கு புருஷன் கிடையாது கிடையாதுன்னு, அதனாலதான் நான் லவ்வே பண்ணனமா. பல வழி பால்ல விழுற நேரம் பார்த்து கொத்திட்டு போயிட்டானம்மா, கொத்திட்டு போயிட்டானே. யாரு பெரியவர? வேற யாரு, அவன் ஓடி போன புருஷன். அம்மா, கேப் புக் பண்ணிட்டேன், ஒரு 2000 ரூபாய் கொடு. எங்க போறேன்னு சொல்லவே இல்ல. ஓ என்னமா, பணம் இருந்த உடனே கொஞ்சம் திமிரு வந்த மாதிரிதான் இருக்கு. நான் போற இடம், எங்க இருந்து வரேன் எல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு. ஐஷு, முன்னாடி எல்லாம் நீ உன் மாமியார் வீட்டுல இருந்த, அப்போ நீ அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போவ. ஆனா இப்ப அப்படி இல்ல, அம்மா வீட்டுல தானே இருக்க. அப்ப அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுமா இல்லையா? ஓஹோ, எங்க அம்மா வீட்டுல இருக்கிறனால என்ன குத்தி காட்டுறீங்க அப்படிதானே? விடுங்க சித்தி, நாளா இனிமே உங்க குடும்பத்து விஷயத்துல தலையிட போறதே கிடையாது. நீ யார் விஷயத்திலும் தலையிட வேண்டாமா. இப்போ நீ எங்க போறேன்னு சொல்லு, அப்பதான் நான் காசு தருவேன். எல்லாம் என் தலை எழுத்து. இதுக்கெல்லாம் காரணமே என் புருஷன் தான். கடைசியில உங்ககிட்ட எல்லாம் என்ன கையேந்த வச்சுட்டான்ல, அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். ஐஷோ, மாப்பிளைய பத்தி மட்டும் ஏதாச்சும் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வரும். ஓ, பணம் குடுக்கறனால இப்ப உன் மாப்பிள்ள உனக்கு பெருசா தெரியறாரோ? உன்ன மாதிரி காசுக்காக மாறிட்டே இருக்கிறத நான் கிடையாதுடி. மாப்பிளைய ஒரு பெத்த பிள்ளையாதான் நான் எப்பவுமே நினைச்சிருக்கேன். சரி விடுக்கா, நீ எவ்வளவுதான் கத்துனாலும் உன் மோவலுக்கு காதல கேட்கவே கேட்காது. ஏன் ஐஷோ, இப்ப நீ எங்கதான் போற, எதுக்கு உனக்கு இவ்வளவு காசு? எனக்கு கார்ல போய் போய் பழகிருச்சுமா. 10th இன்னைக்கு இன்டர்வியூக்கு வர போறேன், ஆட்டோல போனேன் வெச்சுக்கோ. அந்த காத்துல முடியெல்லாம் பறக்கும், வெயில் பட்டு என் மேக்கப்ல என்ன ஆகுறது? அதனால ஏசி கார் புக் பண்ணிருக்கேன், எனக்கு காசு கூட நான் கிளம்பணும். முடியாதடி, நீ ஒருத்தி மட்டும் தானே போற, உனக்கு எதுக்குடி ஏசி கார்லாம், அத கேன்சல் பண்ணிட்டு ஆட்டோல போ. அம்மா, பூமாரி செல்லம் வாமா. என்னடி, இப்பதானே மாமியார் வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ள அம்மா வீடு தேடி வந்துட்டேன். அப்போ இப்படிதான் நீ அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்துட்டே இருப்பியா? இங்க இருக்கிறனால தானே எனக்கு தெரியுது. ஏய், எனக்கே உடம்பு சரியில்லடி. அதா பாப்பாவை இங்க விட்டுட்டு ஹாஸ்பிடல்ல போய் செக்அப் பண்ணிட்டு வரலாம்னு இருக்கேன். ஏ, உன் பொண்ணு உன் மாமியார் கிட்ட இருக்க மாட்டாளா? நானே எவ்வளவோ சொன்னேன், சரா பாட்டி வீட்டுல இருன்னு. அவதான் சுபா பாட்டி வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. வேணும்னா என் பொண்ண வேணா கேளு. நீ சொல்லியே கூட்டிட்டு வந்திருப்ப. ஐஷு பெரியம்மா கேட்டா இப்படி இப்படி பதில் சொல்லுன்னு. நாளா உன்னை நம்பவே மாட்டேன்டி நடிப்புக்காரி. மத்தவங்க வேணா உன் நடிப்பெல்லாம் நம்பலாம். ஏ போடி, நீ எல்லாம் ஒரு ஆளு பாரு. உன்கிட்ட போய் நான் சொன்னல என்ன சொல்லணும்? அடி பாவி, காசு இல்லனுடனே அம்மாவும் பொண்ணும் இன்னும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்களே. ஏ, உன்ன மாதிரி காசை எதிர்பார்த்துட்டு பேசுற ஆட்கள் நாங்க கிடையாது, சரியா? நீ அன்பா பேசுனா நாங்களும் அன்பா பேசுவோம், நீ இப்படி திமிரா பேசுனா நாங்களும் அப்படிதான் பேசுவோம். ஏ சீ போடி, உன்கிட்ட என்ன பேச்சு? அம்மா, காசு கொடுங்க, டைம் ஆகுது எனக்கு. சுபாக்கா, ஒரு 1000 ரூபாயாவது கொடுத்து அனுப்புக்கா, இல்லனா இவா மானத்தை ஏலம் போட்டு வித்துட்டு இருப்பா. அதெல்லாம் முடியாது சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன அப்படி திமிரு? நான் 500 ரூபாய் தான் கொடுப்பேன், வாங்கிட்டு போகணும்னா போ, இல்லனா வீட்டுல இரு. அம்மா, ஆனா என் வயித்தெரிச்சல்லாம் உன சும்மாவே விடாதுமா. இதோட தான் நான் கடைசியா உன்கிட்ட காசு வாங்குறது. இப்ப நான் வேலைக்கு தானே போறேன், நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாரு, நீதான் என் கால விழுந்து விழுவ. ஏண்டி, ஒரு பெத்த அம்மாவை என் கால வந்து விழுவீங்கன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. ஏம்மா நடிப்புக்காரி, உன் நடிப்பெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லம்மா. ஒரு நல்ல விஷயத்துக்குன்னு போறேன், ஓ மூஞ்சில முடிச்சுட்டு போறேனே, அந்த காரியம் வேலங்கன மாதிரிதான். ஐஷோ மா, அந்த 500 ரூபாய் வச்சு எனக்கு தருவியா இல்ல அதுவும் தர மாட்டியா? எப்பா தரேன் இரு. சின்ன பொண்ணு, என் பர்ஸ்ல ஒரு 500 ரூபாய் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து கூட. ஆ, இத போறேன்க்கா. ஒரு 500 ரூபாய்க்குல இந்த பூ மாதிரி முன்னாடி கெஞ்சல் அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சே. என் நிலைமை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. இந்த ஐஷு, காசை பத்திரமா பார்த்து செலவு பண்ணினா மீதி காசை உங்க அம்மாட்ட கொண்டு குடுத்துரு. சரி சித்தி, 5-10 மீதி வந்தாலும் எங்க அம்மா கிட்ட வந்து குடுத்துறேன், போதுமா? கொழுப்பு பிடிச்சவள. வரேன் சித்தி. ஆ, போயிட்டு வா ஐஷு. பாருமா, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறா. அவளை விடு பூமாரி, ஒரு நேரம் நல்லா பேசுவா, ஒரு நேரம் மூஞ்ச காட்டுவா. சரி, ஹாஸ்பிடல் போகணும்னு சொன்னியே, நான் வேணா உன் கூட வரவா? இல்ல இல்ல பரவாயில்லமா, நானே தனியா போயிட்டு வந்துடுறேன். பூமாரி, உன் பிள்ளைய வேணா உங்க அம்மா கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருப்பா, வா நம்ம ரெண்டு பேரும் வேணா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம். சரி சித்தி. முத்து, இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கேன் பண்ண போனலாமா? ஞாபகத்துல வச்சுக்கேன்ன. ஞாபகத்துல இருக்குதே. பிறகையாமா, ரெண்டு நாளா சோகமாவே இருக்கா? எத்தே, இன்னும் 2-3 நாள்ல எனக்கு வளகாப்பு.
என்ன முத்து, குழந்தை பிறந்து இன்னும் கொஞ்ச நாளையில எங்க வீட்டுக்கு வர போற, அப்புறம் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? ஒருவேளை நான் வராம போயிட்டேனா? முத்து, என்ன வார்த்தை பேசுற நீ? அப்படி எல்லாம் பேச கூடாது. முத்து, கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? சும்மா இப்படி லூசு மாதிரி ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காதானே? மாசமா இருக்கிற நேரம் சந்தோஷமா இரு. அப்புறம் முத்து, உன் வளகாப்புக்கு நேத்து பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருந்தோம்ல, அத கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. எனக்கு கொஞ்சம் ஜாக்கெட் தைக்க வேண்டி இருக்கா? சரி, அதான் உன் ஜாக்கெட்டையும் ஆரி ஒர்க்கு போட சொல்லிட்டேனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் புடவை எடுத்துக்கூட. என்ன முத்து, 25,000 ரூபாய் காஞ்சிபுரம் பட்டு புடவை, அத நீ அசல்ட்டா என் வெளியில வச்ச? ஈரம் பட்டிருச்சா? சரி, அதுக்கு நீ என்னடி பண்ணுன? ஒரிஜினல் பட்டு சேலை, நீ பிரஸ் போட்டு எதுவும் தேய்ச்சியோ? ஆமாதே, அந்த சேலையில அவிய கம்பெனியோட அட்ரஸ் அந்த இதெல்லாம் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சிருக்காவ. அத எடுத்தேனா அங்க எங்கனே வெள்ளை வெள்ளையா ஒட்டி இருந்துச்சு. அத பிரஸ் போட்டு நல்ல தேய்ச்சி எடுத்துட்டேன்தே. அச்சோ முத்து, அந்த மாதிரி சேலையில எல்லாம் பிரஸ் போட்டு தேய்க்க கூடாதுமா? டிரைவர்ஸ்க்கு கொடுக்கணும். இப்ப நீ போடவே எங்க காய போட்டுருக்க? மாடில தான்தே. அச்சோ கடவுளே, சீக்கிரமா வா முத்து, போய் பாப்போம். என்ன முத்து, அழகான பட்டு புடவைய இப்படி கசங்கி புளிஞ்சு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையாமா? இந்த அரவே காடுக்கு 2,000 ரூபாய் பட்டு புடவையே போதும். நான் உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், இவ்வளவு வேலை கூட பட்டு புடவையெல்லாம் எடுத்து கொடுக்காதேன்னு. கடைசியில வீணாக்கிட்டாலா? என் கையால தானே 25,000 ரூபாவை எண்ணி கொடுத்தேன். என்ன முத்து, புடவைய தண்ணில முக்க முன்னாடி அத்தை கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்க கூடாதா? ஏய் லூசு, இப்ப ட்ரெஸ்ஸே வீணா போயிடுச்சுல, இப்ப என்னடி பண்ண போற? என்ன சும்மா வீணா போச்சுன்னு திட்டிட்டு இருக்கியே? அயன் பண்ணி கட்டினா சூர்க்கலா போயிரும். ஐயோ கடவுளே, இந்த பைத்தியத்தை ஏமா எனக்கு கட்டி வச்ச? டெய்லி டெய்லி படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் ஃபங்க்ஷன், சாலிக்கு என்னமா பண்றது? புதுசா ஒரு பட்டு புடவை எடுக்கணுமா? சூர்யா, இனிமே போயெல்லாம் புது புடவை எடுத்துட்டு இருக்க முடியாது. இந்த புடவைய அயன் பண்ணி பாக்கலாம், எப்படி இருக்குன்னு பாப்போமே. எனக்கு என்னமா அப்படி தெரியலமா, புடவைய பாரு எவ்வளவு தூரம் கசக்கி வச்சிருக்கான்னு. இப்போ சேலையில அசிங்கப்படுத்திட்டா, இன்னும் ஃபங்க்ஷன்ல நம்ம ரெண்டு பேரும் என்னென்ன அசிங்கப்படுத்த போறாலோ தெரியல. வாய மூடு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் 1 வருஷத்துக்கு இங்க வந்துடாத. உங்க அம்மா கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் கத்துக்கிட்டு வா. ஆமாண்டி, எல்லா இடத்துலயும் என்ன அசிங்கப்படுத்துறதுதான் உன் வேலையே. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. முத்து, போன வீடியோல யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். இந்துமதி, சரவணன், பிரேமலதா, பூவெளி, புவனா, மயில் ரேவா, ரேவதி, திரு கௌஷிகா, அன்னசேலி, தீபக் குமார், மதிவந்தனி, கனகா, ஃபாரிஸ், ஜிவி, சுபாஷ், ஜெயா, நசிஹா, ஜெமிலா, தீபிகா, திவ்யா, ரிஸ்வானா, ஃபாரியா, நிர்மல்ராஜ், அருணா, யதா கவி, ரம்யா அனு, திவ்யான்ஷா, ஆய்மான் ஆஃபா, சவுந்தீஸ்வரி, நந்தினி, மதுப்பிரியா, பிரபா, ஸ்ரீ, ஜி சப்னா, ரித்தி, ஆதி மீரா, ஸ்ரீ, விஷாகா, நவீன், த்ரிஷா, கணேசன், ஜெயபால், மாரிமுத்து, கஜா, நிஷா, ஜாய்ஸ், மேரி, குமார், அக்ஷுதா, அடாஸ், ஜோதி, ராணி, ஜாஸ்மின், ரேச்சல், ஷாரன், சுஜி, சோனியா, சோனி, ஸ்ரேயா, வின்சி,
துளசி, ஜெய்ஸ்ரீ, முத்துப்பாண்டி, கோகிலா, பாலகுரு, ஜான்சி, சத்யவாணி, பிரீத்தி, மைக்கேல், நபீஷா, சந்துரு, ஆலன், ஜோதிகா, ராம்விஜி, உங்க எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?